ஜூலை 10 முதல் உங்களுக்கு பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மேடம், இதுல ஏன் போட்டோவையும் சின்னையா போட்டோவையும் வச்சு ஒட்டி வச்சு போட்டோஷாப்ல டெக்னிக்கலா ஒர்க் பண்ணி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணி இந்த பேனரை வச்சிருக்காங்க? என்ன என்ன கதை விட்டுட்டு இருக்க? யார் அப்படி எல்லாம் பண்ணுவா? அதுதான் இப்ப கண்டுபிடிக்கணும் கிரிஜா மேடம். ஏன் ஈஸ்வரி போய் சொல்ற? இந்த போட்டோ நெசம் தானே? கண்டுக்காதீங்க சின்னையா, கம்ம நருங்க. மேடம், என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்லிட்டேன், இனிமே என்ன நடக்க போகுதுன்னு நீங்க தான் சொல்லணும். இப்ப நீ என்ன சொல்ல வர? இப்ப இந்த பேனர்ல இருக்கிறது போட்டோஷாப் பண்ணதுங்கறியா? மேடம், உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்ல. இப்பெல்லாம் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி என்னென்ன தில்லாலங்கடி வேலைலாமோ பண்றாங்க. நாம எங்கயோ எப்பயோ பேசினதெல்லாம் கட் பண்ணி எடிட் பண்ணி நாம பேசாதத நம்ம பேசின மாதிரியே கிரியேட் பண்ணலாம். அவ்வளோ ஏன் மேடம்? பொண்ணுங்க சோஷியல் மீடியால போடுற போட்டோவை மார்ஃபிங் பண்றாங்க, இல்லீகல் அப்ரோச் பண்றாங்கன்னு எத்தனை நியூஸ் வருது. அந்த மாதிரி தான் இந்த பேனரையும் ரெடி பண்ணிருக்காங்க. தனித்தனியா இருந்த ஏன் போட்டோவையும் சின்னையா போட்டோவையும் சேர்த்து வச்சு சிலமிஷம் பண்ணிருக்காங்க. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. நீ அழக கட்டி புடிச்சு காதல் பண்ணிட்டு இப்ப வசமா மாட்டிக்கிட்டதோ ஏன் பொண்ணு மேல பழிய தூக்கி போடுறியா? நீ சொன்ன மாதிரி இந்த போட்டோ வெட்டி ஒட்டினதோ இல்ல போட்டோஷாப் பண்ணதோ இல்ல, நீயும் அழகும் ஒண்ணா இப்படி இருந்தப்ப எடுத்த ஒரிஜினல் போட்டோ தான் இது. இல்ல, இது போட்டோஷாப் பண்ணதுதான். இல்ல, இது ஒரிஜினல் போட்டோ தான். இல்ல, இது ஒரிஜினல் இல்ல. சும்மா திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு இருக்காத. நீ அழக இப்படி தாங்கி புடிச்சு காதல் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ இந்த போட்டோவை எடுத்ததே நான் தான். சும்மா கதை விடாதீங்க மேடம். நான் கதை விடல, உண்மையை தான் சொல்றேன். இங்க பாரு, நான் எடுத்த போட்டோ. இங்க பாரு. எங்க குடுங்க பாப்போம். இப்ப என்ன சொல்ற? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் நினைச்சது நடந்துருச்சு. என்ன சொல்ற? புரியல. இருங்க, புரிய வைக்கிறேன். அட கடவுளே, அத்த இந்த போட்டோவை எங்க இருந்து எடுத்தீங்க? சதிகாரி நீங்க. அழகு, போன கொடு. கொடுங்க சின்னையா, மேடமும் பாக்கட்டும். கொடுறா. இந்தம்மா. பாத்தீங்களா? நீ இரு கிரிஜா. ஈஸ்வரி பேனர்ல இருக்கிறது போய் அது போட்டோஷாப் பண்ணதுன்னு சொன்ன. ஆனா இதுல காட்டும் போது நீங்க தானே இருக்கீங்க. அப்புறம் எப்படி போட்டோஷாப்? மேடம், பேனர்ல இருக்கிற போட்டோவும் கிரிஜா மேடம் செல்லுல இருக்கிற போட்டோவும் ஒண்ணுதான். அது ஒரிஜினல் தான், உண்மைதான். அப்புறம் நான் இதுக்கு போய் சொன்னேன்னு உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கா மேடம்? கிரிஜா மேடம் சொன்னது பொய்னு நிரூபிக்கதான் நான் போய் சொன்னேன். என்ன சொல்ற? ஆமா மேடம், கிரிஜா மேடம் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கதான் நான் போட்டோஷாப் அது இதுன்னு கதை கட்டி விட்டேன். ஏய், நீ கதை கட்டி விட்டது என்னமோ உண்மைதான், ஆனா நான் போய் சொல்லல. அப்படியா? இந்த பேனரை வச்சது யாரு? நீதான். இல்ல, நீங்கதான். நீதான். நீங்கதான். என்ன, கிரிஜாவா? ஆமா மேடம், நானும் சின்னையாவும் கட்டி புடிச்சு காதல் பண்ணிட்டு இருந்தோன்னு உங்க எல்லாரையும் நம்ப வச்சு என் மேல பழிய போட்டு என்ன அவமானப்படுத்துறதுக்காக இந்த போட்டோவை எடுத்து இந்த பேனரையும் வச்சது கிரிஜா மேடம் தான். இல்ல, எனக்கு புரியல. போட்டோ நிஜம்னா
அப்ப கிரிஜா உன் மேல சொல்ற பழியும் நிஜம்தானே? இல்ல மேடம், இங்கதான் உங்க தம்பி பொண்டாட்டியோட புத்திசாலித்தனமே இருக்கு. இருங்கத்த, உங்க நீல சாயம் எல்லாம் இப்ப வெளுத்து போச்சு, அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா, உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேம்மா. கால் வலிக்கு கீழே விழுக போகும்போது ஈஸ்வரி வந்து என்னை தாங்கி பிடிச்சாமா? ஈஸ்வரி என்னை பிடிக்கலனா நானே கீழே விழுந்து என் மண்டை கண்ட உடைஞ்சிருக்குமா? இல்ல, நிறுத்து கிரிஜா. யாருக்கு தெரியாம போட்டோ எடுத்துட்டு அத பேனர் அடிச்சு மாட்டிட்டு இப்ப ஏமாத்துறதுக்காக மாத்தி பேசுறியா? கூட்டிட்டு போடா. கிரிஜா வா, வான்னு சொல்றல, வா வா. டேய் குச்சி, வரதனை கூப்பிட்டு இந்த பேனர் எடுக்க சொல்லு. சரிம்மா. வாங்க வாங்க, சீக்கிரம். என்ன தம்பி? வரதன, மேல ஏறி கழிடுங்க. ஏன், நீ ஏற வேண்டியது தானா? நான் ஏறி பட்டதுல போதும், நீங்க ஏறுங்க. சரி சரி. பொறுமையா வீட்டுக்குள்ள போய் வேற வேலை இருந்தா போய் பாரு. ஏண்டா புத்தி கெட்ட பக்கோடாவாயா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா இத போய் குப்பத்தொட்டியில போட சொல்வியடா. ஏண்டா, உன் ரெண்டு கண்ணையும் திறந்து வச்சு நல்லா இத உத்து பாடுறா. ஆஹா, தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்த காந்தர்வ கண்ண மாதிரி நானும். நீங்க காந்தர்வ கண்ண, மூணு வேலை சோத்துக்காக இந்த காது என்ன வார்த்தை எல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு சாமி.